அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோயில் ஒரு கோயிலை வந்து பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதாவது ஒரு முருகன் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து நம்ம பெண்கள் வந்து நேரில் போய் நம்ம முருகன் பக்கத்தில் நின்று நம்ம தரிசனம் பண்ண முடியாதுங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து பெண்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க. இந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மண்டபத்தில் முன்னாடியே நின்று தான் பெண்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. அதே போல் அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே போய் எல்லாமே ஆண்கள் தான் வந்து அந்த முருகனை வந்து சாமி கும்பிடுவாங்க. எல்லோரும் போய் ஆண்கள் தான் வந்து தரிசனம் பண்ண அனுமதி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த முருகன் வந்து கட்டளையிட்டிருக்காரு, பெண்கள் வந்து என் பக்கத்தில் நின்று என்னை வந்து நேருக்கு நேராக பார்த்து வந்து நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து முருகன் வந்து கட்டளையிட்டிருக்கிறாரு. அந்த கோயில் வந்து எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளை கோயில்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் வந்து வீரகுமார சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலில் வந்து முருகன் தான் வந்து பிரதமமான முதன்மையான கடவுளாக முருகன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் தெய்வம், அதுக்கப்புறம் முனீஸ்வரர் எல்லாருமே வந்து இந்த இதுக்குள்ளே சித்தர்கள் வந்து 18 சித்தர்களும் வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 18 சித்தர்களும் ஒன்றா வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து தவம் இருந்து முருகனை வந்து நேரில் பார்த்ததாக வந்து இந்த கோயில் வரலாற்று இதில் வந்து ஸ்தல வரலாறு வந்து சொல்கிறாங்கங்க. அதாவது இந்த முருகன் கோயிலுக்குள்ள பார்த்திங்கன்னா கருப்பர் சுவாமி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வீரமாத்தி அம்மன் ஒரு அம்மன் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனியப்ப சுவாமின்னு ஒரு சாமி இருக்குது. அதிலே பெண் முனின்னு வந்து ஒரு சுவாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18 சித்தர்கள் வந்து வரிசையாக உட்காந்து தவம் இருக்கிற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள வந்து கோயிலுக்குள்ளே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்கங்க. அதாவது இந்த கோயிலில் வந்து ஏன் வந்து பெண்களை வந்து முருகன் வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பெண் முருகன் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் பையனாக, அதாவது ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்க பையன் மாதிரி நல்ல மீசை வச்சு அந்த சுவாமியோட இதை வந்து உருவத்தை பார்த்திங்கன்னா மீசை இருக்குமாமா, அந்த முருகனுக்கு வந்து மீசை இருக்கும். மீசையை நல்லா முறுக்கி விட்டது மாதிரி ஒரு நல்ல கோலத்தில் வந்து முருகன் சிலை வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலில் பெண்களை வந்து அவர் வந்து ஏன் பார்க்க மாட்டார்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வந்து புராண கதை வந்து சொல்கிறாங்க. அதாவது முருகன் வந்து அவங்க சக்தியை, அதாவது பார்வதி அம்பாள்கிட்ட வந்து வீரம் வேணும், எனக்கு வந்து நல்ல தைரியம் வேணும், சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதிக்காக பார்வதிகிட்ட வந்து வேல் கிடைக்கணுங்கிறதுக்காக அம்பாளை நினச்சி அவங்க வந்து ஒரு இந்த இடத்துல வந்து இந்த வெள்ளை கோயில் இந்த கோயில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொதல் அந்த காலத்தில் வெறும் தோட்டமாக இருந்திருக்கு. அதாவது நான் அகண்ட காடுகளாக வந்து இருந்திருக்கு. முள்ளு காடோ அந்த 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 மாதிரி ஒரு வெறும் மரங்களும் காடுகளும் அடர்ந்த காடுகளாக இருக்குது. அந்த இடத்துல வந்து முருகன் வந்து உட்காந்து தவம் இருந்துட்டுருக்காங்க. அதாவது சக்திகிட்ட வந்து நல்ல பிரதமான சக்தி வந்து நமக்கு கிடைக்கணும், நமக்கு வந்து அம்பாள்கிட்டருந்து நமக்கு வேல் வந்து கொடுத்து நமக்கு சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தவம் இருந்துட்டுருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தினமும் வந்து ஒரு பெண் வந்து ஒரு இறந்து போன பெண்ணோட ஆவி வந்து அவரை அந்த தவத்தை வந்து செய்ய விடாமல் அவரை முருகனை வந்து ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணியிருக்கு முருகனுக்கு. அப்போ வந்து முருகன் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அவர் வந்து ஒரு இது வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து தவம் இருந்த இடத்துல இருந்து சாபம் விட்டுருக்காரு. அதாவது அந்த பெண்ணோட அந்த ஆவியை வந்து சாபம் விட்டுருக்காரு. நீ வந்து இப்போ என் பக்கத்தில் வந்து என்னோடய தவத்தை வந்து நீ கழிச்சிட்ருக்க, அதனால் நான் வந்து இந்த பெண் இனத்துக்கே நான் அதை வந்து இது கொடுக்குறேன். எந்த ஒரு பெண்ணும் வந்து என்னோட என்னை வந்து என் பக்கத்தில் வந்து நின்று சாமி வந்து கும்பிடக்கூடாது. அதாவது இந்த நீ இறந்துட்டு வந்து பேயாக வந்து வந்து நீ திரிஞ்சிட்டு எல்லாரையும் வந்து நீ வந்து கஷ்டப்படுத்துறது வந்து ஒரு பெண் ஆவி அப்படிங்கிறதுனால என்னோடய தவத்தை கழிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்தனால அந்த பெண் இனத்துக்கே நான் வந்து சாபம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து அந்த ஆவியை வந்து சாபம் விட்டு அந்த ஆவியை வந்து அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து முருகன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்காக அந்த ஊர் கிராமத்தில் வந்து அந்த கோயில் வந்து எப்படி எழும்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு மாடு ஒரு பண்ணையார்களத்தில் வந்து ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து மாடுகளை வந்து டெய்லி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முருகன் தவம் செஞ்சுருக்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக புத்து இருந்திருக்கு. அந்த புத்துலேயே வந்து தினமும் வந்து ஒரு மாடு வந்து பாலை கொண்டு போய் பாலை வந்து அது தானாக வந்து பாலை வந்து கறந்து விட்டுகிட்டே இருந்திருக்குங்க. அப்போ வந்து அந்த ஓனரும் அந்த மாடு மேய்க்கிறவரும் ரெண்டு பேரும் போய் தினமும் அந்த இடத்துல வந்து அந்த புத்தில் வந்து பால் சுரக்கிறத பார்த்துட்டு அதை வந்து மாடு இருந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நின்று போய் பார்த்துருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த பாலை வந்து தினமும் குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கனவுல வந்து அந்த முருகன் வந்து சொரூபத்தை வந்து காமிச்சிருக்காரு. காமிச்சிட்டு அந்த கனவுல வந்து அசரீரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பணும், நீங்கள் வந்து இந்த அதாவது அந்த திருப்பூர் மாவட்டம் பூரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு வேளாளர் வந்து
கொங்கு நாடுன்னு தான் சொல்லுவாங்க. திருப்பூர் மாவட்டம் நம்ம அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டம் கொங்கு மாவட்டத்திலே வந்து மூணு முருகன் கோயில் இருக்குது. அதாவது நமக்கு வந்து இந்த இது வந்து வெள்ளை கோயிலில் ஒரு முருகன், சிவன்மலை முருகன், சென்னிமலை முருகன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை முருகன், மொத்தம் நாலு முருகன் வந்து இருக்காங்க. இன்னொரு இதுலேயும் மொத்தம் வந்து அந்த திருப்பூரை சுற்றியே நிறைய ஒரு அஞ்சு முருகன் கோயில் வந்து மொத்தத்தில் இருக்குன்னு வந்து நம்ம மெயினான முருகன் கோயில் வந்து அஞ்சு கோயில் இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ ஏற்பட்ட இதை வந்து இந்த வெள்ளை கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த வீரகுமார சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து இந்த வெளியில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கோயில் இது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து நல்லா மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த வேலை பிடிச்ச மெனிக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்கங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து உள்ளேயும் வந்து முருகன் இருக்கார். அந்த முருகனை கும்பிட போகிறவங்க வந்து இந்த பெண்கள் வந்து அந்த வீரமாத்தி அம்மனை வந்து கும்பிடலாம்னு இப்போ தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த மண்டபத்தை தாண்டி வந்து போக முடியாது. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நேர்த்தி கடன் செய்கிறாங்க. இந்த கோயில் முருகன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து குலதெய்வமாக வந்து இருக்கிறாருங்க. அவங்க வந்து நிறைய வந்து பெண்கள் வந்து பொங்கல்லாம் வைக்கிறாங்க. வெளியில் பொங்கல் வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொங்கலை வந்து ஆண்கள் கையில் தான் வந்து அந்த குடும்பத்தோட ஆண்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண் குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தால் கூட உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்கங்க, பசங்களை தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பேற்பட்ட அந்த முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலில் வந்து என்ன வந்து நான் கோரிக்கை வைக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து உடனே நடக்குது. முருகன் வந்து நம்மளை வந்து இது பெண்ணோட ஆவியை தான் வந்து சாபமிட்டாரே தவிர பெண்கள் இனத்துக்கே சாபமிடலை. அப்பேற்பட்ட அந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் நம்ம வெளியில் அந்த மண்டபத்தில் நின்று கும்பிடும்போது நம்மளோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனீஸ்வரருக்கு எல்லாத்துக்குமே வந்து கெடா வெட்டு நடக்குதுங்க. அந்த கெடா வெட்டுக்கு வந்து அதில் வந்து பெண் முனீஸ்வரர்னு வந்து ஒரு பெண் தேவதை வந்து காளி மாதா மாதிரி அந்த ஒரு பல்லெல்லாம் வந்து வெளியில் நீட்டிட்டு அந்த மாதிரி ஒரு கோர உருவத்தில் வந்து ஒரு பெண் முனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த முனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து உள்ளே வந்து ஆண்கள் பூசாரி தான் வந்து அந்த இதில் வந்து வேலை செய்கிறாங்க. பெண்கள் வந்து அதை சுத்தப்படுத்துறது கூட உள்ளே போகிறது இல்லைங்க. எல்லாமே க்ளீனிங் முதல்ல கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் செய்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து அந்த இதுக்கு குழந்தைகளுக்கு மொட்டை போடுறது, காது குத்துறது எல்லாமே வந்து கெடா வெட்டி காது குத்துறதுனா இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்கங்க. இந்த முருகன் கோயில் வந்து உண்மையிலே ரொம்ப அதிசயமான முருகன் கோயில் தான். ஏன்னா முருகன் வந்து பார்த்தோம்னா நம்ம பழனிமலை முருகன் எல்லாமே ஒரு நம்ம ஆறுபடை முருகன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே வந்து முருகன் பக்கத்தில் நின்று நம்ம போய் சாமி கும்பிட்டு நம்ம எல்லாருமே எல்லா தெய்வ முருகன் டெம்பிள்லையும் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து இந்த மண்டபத்தை தாண்டி வந்து பெண்களை போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்கங்க. அப்போ அந்த மாதிரி தான் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த தல வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் மீறி வந்து உள்ளே போகிறவங்களுக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி உள்ளே போனதில்லை அப்படின்றாங்க. இதுக்கு வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா திருவிழாவும் நடக்குது. தேர் திருவிழா அப்போ பார்த்திங்கன்னா அந்த முருகனுக்கு வெடி வெடிக்கிறது வந்து ரொம்ப வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம நிறைய அந்த வெடிகள் வந்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த வெடிகளை வந்து பொட்லி வெடின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான வெடி வந்து சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன வெடிகளாக வந்து ஃபுல்லாக நிறைஞ்சது. அதாவது நம்ம பட்டாசு வந்து அந்த இதை வந்து அந்த தேர் திருவிழா அப்பையும் இந்த முருகனுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும்போது அந்த தேர் திருவிழா அப்போ அது வந்து அந்த பொட்லி வெடியை வந்து ரொம்ப ஃபேமஸாக வெடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நேர்ந்துக்கிட்டு நேர்த்தி கடன் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய வெடி எனக்கு வந்து இந்த இதை வந்து நான் நடத்தி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த பொட்லி வெடி வந்து வாங்கி நான் திருவிழா அப்போ நான் வந்து வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் பக்கத்தில் இந்த கோயிலுக்கு போனப்போ நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூசாரிட்ட வந்து நாங்கள் இந்த விவரம்லாம் கேட்டோம். ஏன்னா நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைய தான் உள்ளே போனாங்க. நான் என்னையை வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் உள்ளே போகக்கூடாது. நிறைய லேடிஸ் வந்து அந்த மண்டபத்துக்கு வெளியிலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பொங்கல் வச்சு அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்து விட்டாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்களை வந்து வெளியில் விட்டுட்டு ஆண் குழந்தைங்க இப்போ கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் கை குழந்தையாக இருந்தால் கூட ஆண் குழந்தைய தான் உள்ளே தூக்கிட்டு போனாங்க அந்த கோயிலுக்குள்ளே. அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் என் குழந்தையெல்லாம் வந்து சொன்னாங்க உள்ளுக்குள்ள வந்து கருப்பர் சாமி இருக்காங்க, அதே மாதிரி வீரமாத்தி அம்மன் இருக்காங்க, அந்த பெண் முனீஸ்வரர் இருக்காங்க, அதே மாதிரி ஆண் முனீஸ்வரரும் இருக்காங்க, உள்ளே வந்து பதினெட்டு சித்தர்களும் வந்து இருக்காங்க, முருகன் வந்து ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்காங்க, மீசையை வந்து நல்லா வந்து மீசைக்கு வந்து கலர் கொடுத்து அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது அந்த முருகன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து வெளியில் வந்து சொன்னாங்க. நான் வந்து வெளியிலேயே நின்று வேண்டிக்கிட்டேங்க அந்த கோயிலில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற மெயின் ரோட்டில் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தில் மெயின் ரோட்டு மேலேயே இருக்கும் அந்த ஹைவேல. அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ஹைவே கரூர் ஹைவே வரும் பார்த்திங்களா, அந்த ஹைவேலேயே வந்து முன்னாடி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த கோயிலில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரோட்டு மேலே இருக்கனால பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே பெரிய
பெரிய இடமா இருக்கனால எல்லாருமே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்குது அந்த இதில். அதுக்கும் பக்கத்துலேயே சின்ன சின்ன டெம்பிளெல்லாம் இருக்குதுங்க. அந்த இதில் வந்து இந்த வீரமாத்தியம்மன் அது இதுன்னு வந்து சைட்லேயும் நிறைய கோயில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து அந்த இதில் வந்து நிறைய பின்னாடி இடங்களில் தான் வந்து அந்த கிடா வெட்டு அந்த இது பொங்கல் வைக்கிறது எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மண்டபத்தில் தான் வந்து பொங்கலை கொண்டுட்டு வந்து இந்த இதுலேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த முன்னாடி இருக்க பெரிய மண்டபம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மண்டபத்துக்கிட்ட தான் வந்து எல்லா லேடிஸுமே வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அங்கே பொங்கல் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆண்கள் வந்து எடுத்துகிட்டு உள்ளே போய் பூஜை பண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்கங்க. அதுதான் இந்த கோயிலோட விசேஷம். இந்த கோயிலில் வந்து முருகன் வந்து ரொம்ப சக்தி உள்ள முருகன் சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேத்துக்கு இந்த இது வந்து குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க வெள்ளை கோயிலில் இருக்க எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் இனத்தவருக்கும் அந்த இது வந்து கொங்கு வேளாள கவுண்டரும் இருக்கட்டும் மற்ற 300 வேறு கவுண்டர்களும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து விசேஷமாக அவங்கவுங்களுக்கு குலதெய்வம்னு சொல்கிறாங்க. குலதெய்வமாக இருந்த முருகன் வந்து நிறைய வழி நடத்துகிறாரு. அதாவது டீனேஜ் பையன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகம் வந்து கம்பீரம் வேகம் அதாவது அந்த எந்த ஒரு இதுவும் வந்து உடனே செஞ்சு முடிக்கிற தன்மை எல்லாமே வந்து அந்த டீனேஜ் பையனுக்கு வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யாருக்குமே வந்து டீனேஜில் வந்து வேகம் சுறுசுறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் யார் வந்து என்ன கோரிக்கை வச்சாலுமே இந்த முருகன் வந்து அதை நடத்தி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்கங்க. அப்பேற்பட்ட அந்த முருகனை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு தடவை போய் இந்த கோயிலை போய் பார்த்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்க என்ன வரலாறுங்கிறத நீங்கள் கேட்டிங்கனாலே வந்து ஏன் வந்து லேடிஸை வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இதோட கதையை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மண்டபத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வர போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற அந்த குதிரைகளோட இது அந்த கருப்பசாமியோட உருவங்கள்லாம் வந்து நிறைய பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி பெருசு பெருசாக குதிரைகளை வந்து செலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குதிரையை வந்து ஒரு 7-8 குதிரை வரிசையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கங்க. அதையும் அந்த வீரமாத்தி அம்மனையும் கும்பிடுறதுக்கு பெண்களை வந்து அனுமதிக்கிறாங்க. அவங்க வந்து தீபம் ஏற்றி அந்த வீரமாத்தி அம்மனை வந்து கும்பிடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த கோயில் மண்டபத்துலேருந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த வீரமாத்தி அம்மன் கோயில் டெம்பிள் வரைக்கும் எல்லாருமே லேடிஸை வந்து உள்ளே விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு உள்ளே தான் அந்த மண்டபத்துலேருந்து உள்ளுக்குள்ளே அந்த ஓப்பனான ஏரியாக்குள்ளேயே போக முடியலைங்க. இந்த மண்டபத்துக்கு உள்ளேயே ஃபஸ்ட்டு போன என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லா லேடிஸையும் வந்து வரிசையில் நிப்பாட்டிட்டாங்க. இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நம்ம வந்து முருகனை வந்து நம்ம எல்லா கோயிலையும் தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த முருகன்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வச்சாலும் உடனே உடனே நடக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க. இப்பேற்பட்ட ஒரு அதிசயம் வந்து நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கு போனதுலேருந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது அதுக்கு வந்து டைம் வந்து எனக்கு இப்போ தாங்க கிடச்சிச்சு. இந்த கோயிலை பற்றி யாருக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற முருகன் வந்து குலதெய்வமாக இருக்காங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கதை வந்து நான் கேட்டது வந்து அந்த பூசாரி சொன்ன கதை இதுதாங்க. அதுதான் வந்து இந்த முருகன் வந்து நமக்கு பெண்களை வந்து உள்ளே விட மாட்டுறாரு, நம்ம பக்கத்தில் போய் நின்று கும்பிடுறத இந்த முருகனுக்கு வந்து பிடிக்காததுக்கு காரணமே தாயிட்டேருந்து வந்து வேல் வாங்கும்போது அந்த பெண் ஆவி வந்து அவரை வந்து தொந்தரவு பண்ணதுனால தான் பெண்கள் மேலே கோவப்பட்டு அவர் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி பெண்கள் வந்து உள்ளே போய் வந்து போயிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எல்லாருமே சாஸ்திர சம்பிரதாயத்தை வந்து ஒவ்வொரு இது கோயில்கள்லேயும் வந்து நம்ம கடைபிடிக்கணுங்க. அதாவது நம்ம இந்து கோயில்களாக இருக்கட்டும், இந்து கோயில்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் வந்து சாமிக்கு வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்குது. அதனால தான் வந்து இந்த கோயிலில் வந்து பெண்களை உள்ளே விடலைன்னு சொன்னால் கூட நிறைய பெண்கள் வந்து இங்கே வெளியில் நின்றே வந்து எல்லோரும் கும்பிட்டாங்க கும்பிடுறாங்கங்க. கும்பிட்றது கண்டிப்பாக நடக்குதுங்க. இந்த அதிசயத்தை வந்து என்னை வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு இந்த முருகன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த கோயிலை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது கதை, யாருக்கு வந்து இந்த குலதெய்வமாக இருக்காங்க, எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.